தஞ்சாவூர்னாலே என்னதான் தலையாட்டி பொம்மை கோயில்கள் அப்படின்னு ஞாபகம் வந்தாலும் தஞ்சாவூரையும் உணவையும் நிச்சயமாக பிரிக்க முடியாது. கோயில்களில் தர புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், சாம்பார் சாதம் கூட அவ்வளவு ருசியாக இருக்கும். இப்போ நான் இருக்கிறது திருவையாறு. திருவையாறுனாலே எல்லாருக்கும் கண்டிப்பாக அசோகா அல்வா தான் ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இங்கே தான் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, அசோகா அல்வா கிடையாது, அசோகா ஸ்வீட் தான், அசோகான்னு மட்டும்தான் அதை சொல்கிறாங்க. இந்த அசோகா இனிப்போட வரலாறு அப்படின்னு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா, அப்போது பாசிப்பருப்பு மூங்கால்ல தான் இந்த இனிப்பை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா கல்யாண வீடுகள்லையும், அதாவது தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற எல்லா கல்யாண வீடுகள்லையும் ஒரு முக்கியமான இனிப்பாக இந்த அசோகா இனிப்பு இருக்குது. இந்த அசோகா இனிப்பை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வேண்டிய சாமான் பைத்தம்பருப்பு, மைதா, ஜீனி, நெய், பால்கோவா அல்லது பால் பவுடர், ஏலக்காய், வெந்தய பருப்பு, திராட்சை, ஆரஞ்சு ரெட்டு பவுடர், இதுதான் தேவை. ஆரஞ்சு ரெட்டு பைத்தம்பருப்பு நல்லா ஊற வச்சு நல்லா அரம்பி குழையாக வேக வைக்கணும். பாதி வேகும்போது அதுக்கு வேண்டிய பாலை ஊற்றி வேக வைக்க வேண்டியது. நல்லா குழையை வேக வச்சு கீழே இறக்கி வச்சுருக்கணும். கீழே இறக்கி வச்சு எந்த பாத்திரத்தை நம்ம கலர்றோமோ அந்த பாத்திரம் அடுப்பில் வச்சு அதுக்கு வேண்டிய பாதி நெய்யை ஊற்ற வேண்டியது. மைதாமா போட்டு சதக்க வறுக்கணும். வறுத்து விட்டு வேக வைச்ச பைத்தம்பருப்பு தீக்கல போட்டணும். கொட்டினா மறுபடியும் நல்லா கெட்டியாகிடும். கெட்டியாகணும்னா மறுபடியும் ஜீனி போடணும். வேலை ஜீனி போட்டால் மறுபடியும் இலகி போட்டு இலகி பெற்ற பாயசம் எடுத்து கவலைப்பட விடாது. அதுவாக இருக்கணும். ஏலக்காய், ஜாதிக்காய், ஜீனி பவுடர், இருக்கணும்னா கொஞ்சம் இருக்கணும்னா இந்த கோவா அல்லது பால் பவுடர் இதெல்லாம் போட்டுற வேண்டியது. போட்டுலாம் மறுபடியும் கொஞ்சம் கெட்டியாகிடும். கெட்டியாகணும்னா நெய்யை ஊற்ற வேண்டியது. நெய்யை ஊற்றி ஏழை இதுக்கு வேண்டிய வாசனை பொருட்கள், மிஞ்சள் பொருட்கள், திராட்சை எல்லாம் என்னென்ன வாசனை பொருட்கள்லாம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நெய்யை ஊற்றி நல்லா கிளறி ஊற்று கீழே இறக்கி வைக்கிற வேண்டியது. 10 நிமிஷம் கழிச்சாலும் செட் ஆகிடும். அசோகா சூப்பராக அசோகா. வேதம் ஐயர் ஐயா செஞ்சு கொடுத்த அசோகா இனிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. என்னதான் இந்த இனிப்பு இங்க ரொம்ப பிரசித்தி பெற்று இருந்தாலும் எல்லா கடைகளிலும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
இதை தொடர்ந்து இன்னும் மண்மனம் மாறாத பல சுவாரஸ்யமான ருசியான உணவுகளை தேடிதான் நம்மளோட பயணம் இருக்க போகுது.